நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. இதன் துவக்க விழா காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், இந்த ஜல்லிக்கட்டு போட்டி குறித்த முழுமையான விவரங்களை சொல்லுங்க. எத்தனை காளைகள் பங்கேற்றுகின்றன, எவ்வளவு காளையர்கள் பங்கேற்கிறார்கள் சொல்லுங்க. தமிழர்களின் பாரம்பரியம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நாமக்கல் மாவட்டம் பொட்டிரெட்டிப்பட்டியில் இன்று காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியினை தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி ஆகியோர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தனர். முன்னதாக அரசின் விதிமுறைகள் படி மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த போட்டியில் நாமக்கல், திருச்சி, சேலம், கரூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து சுமார் 500 மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று வருகின்றனர். தொடர்ந்து 6 சுற்றுகளாக நடைபெற்று வரும் இந்த போட்டியில் மாடுகளை பிடிக்கும் வீரர்கள் மற்றும் பிடிக்காத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம், வெள்ளிக்காசுகள், சில்வர் பாத்திரங்கள், பர்னிச்சர் பொருட்கள் உள்ளிட்ட பரிசுகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் காயமடைந்தால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் வந்து அங்கு இடம்பெற்றுள்ளனர். சுமார் 350 மேற்பட்ட போலீசார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். கொரோனா நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கையாக பார்வையாளர்கள் வந்து 150 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டியில் களத்தில் துள்ளி செல்லும் காளைகளும் அதனை அடக்கி வெற்றி பெறும் மாடுபிடி வீரர்களின் செயல் பார்வையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. தொடர்ந்து வந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மோகன், ஸ்ரீதர், உங்க தகவல்களுக்கு நன்றி. வீரருக்கு பரிசு அள்ளி போடு. அப்பா கோவத்தை பாடுறான்.